டேய், இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிய, அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல, சோர்தன் திங்கிறியல பியல் திங்கிற பேப்புண்டவனே. இந்த பொழப்புக்கு நாலு பேர் என்னது போட்ட பதிவே சந்தானம் டெலீட் பண்ணிட்டாப்லயா? ஓன்னா மட்டும் நீ விட்டுருமா? கம் ஆன் சார்ஜ். அட ஆமா, ஏண்டா ஒரு 10 நிமிஷம் கூட போட்ட பதிவு விட்டு வைக்க மாட்டீங்களாடா? மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் பிளட். தேங்க்ஸ் பா. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய், நாங்க அத விட கிடையாது. கடவுளுக்கு சமமானவர் அப்படிங்கிறான் சக்கி வாசு அப்படின்னு ஒரு கோமாளி. அவன் என்ன பண்றான், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இலங்கை அழிச்சு, காட்டை அழிச்சு, சக மனிதர்கள் அங்கிருந்து விரட்டி, கடவுள் பேரை சொல்லி, சிவன் பேரை சொல்லி ஊரா ஏமாத்துறான். அவர் வந்து கொண்டாடுவாரான். அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்தத்துக்கு சோத்தி பெரியாரா சாமின்னு சொன்னாரு, அந்த பெரியாரா அப்படின்னு சந்தான டைலாக் வரல. இந்த சந்தானம் கோவில் கருவறைக்குள்ள போக முடியாது நடந்துருச்சு. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவானுங்க. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவானுங்க. சாமி இருக்குன்னு சொல்ற சந்தானமும் கோவிலுக்குள்ள போறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு போராடினவர். இதெல்லாம் இந்த சங்கி பயன்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. உள்ளுக்குள்ள உருத்தல புறம்பு அப்படின்னு உங்க மனசாச்சு உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு பாரு சாரதி. முன்னே பிடிச்சிக்கிறாங்க பெரியாரா, அவர் சாமியில் சுட்டார், அவர் சாமியில் சுட்டார். எதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னாரு, எந்த அடிப்படையில் சொன்னாரு, அதை யோசிக்க மாட்டாங்க. அதை தாண்டி அவர் எவ்வளவோ பேசியிருக்காரு. பெரியார் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான போராட்டங்களை அவருடைய வாழ்க்கையில நடத்திருக்காரு. அதுல கடவுள் மறுப்புக்குன்னு நடத்தப்பட்ட போராட்டம் ரெண்டே ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு. பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டமும் ராமன் படையறி போராட்டம் ரெண்டே ரெண்டு தான். மற்ற எல்லாமே இந்த தமிழ்நாட்டு மக்களின் இங்க இருக்கக்கூடிய சூத்திராக்கப்பட்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, பட்டியல் சமூக மக்களுக்கான போராட்டம் தான். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிருதா மன்னிச்சிருதா. தந்தை பெரியார் சாமி இல்லைன்னு போராடுவதில்ல, யாரும் கும்பிடுறேன் சாமி அப்படின்னு கைய கட்டி வாழக்கூடாதுன்னு சொல்லி போராடணும். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாக்கி சார். நீங்க பெரியாரை வைத்து நீங்க கிண்டல் கேலி பண்ணி ஒரு ப்ரமோஷன் வர்றானாக்கா, என்ன தைரியம், என்ன திமிர் இருக்கு உனக்கு? அதை வச்சு உள்ள ரெட் ஜெயின்ல வேற நீ வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் பண்றது நீ பேசிட்டு இருப்ப. தூக்கிட்டாரடா அவரு, போஸ்ட் மட்டும் தான் தூக்கி இருக்காரு. ரெட் ஜெயின்ல இருந்து நம்ம மனசுக்குள்ள இருக்குல்ல. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்ன பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? சார் நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளச்சட்டை போடாதீங்க, வெள்ளச்சட்டை போடாது நான் கேக்குறீங்களா? போகடா. வீட்டு தாமரை மலர்றதா? தாமரை மலரக்கூடாது, தாமரை மலர, தாமரை மலரவே கூடாது. நமக்கு மிகப்பெரிய பொசிஷன் கிடைக்கும் போல இருக்குது.
இவனை தரகரன் எடுத்துட்டு போய் நரகத்துல போடுங்க ஆண்டவன். அவன் கேட்டான், ஆண்டவனே இது என்ன நியாயம், நான் உன்னை தினந்தோறும் வழிபாடு செய்து கொண்டு இருந்தவன், என்னை போய் நரகத்துக்கு அனுப்புற, அவன் உன்னை இல்லேன்னு சொன்னவன், அவனுக்கு சொர்க்கம் கொடுத்துருக்கியே, இது நியாயமான்னு கேட்டான். ஆண்டவன் சொன்னான், அவன் இல்லேன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான்டா யோக்கியன், அவனால எனக்கு எந்த தொந்தரவும் வரல, நீ என்ன உண்டுன்னு சொல்லிட்டு உண்டு இல்லேன்னு பண்ணிட்டியடா, என் பேரா நீ பண்ண அக்கிரமம் கொஞ்சமா நெஞ்சமா, உன்னை கொண்டு போகடா நரகத்துக்குன்னு சொன்னதா அவர் கவிதை எழுதியிருக்கிறேன். உண்மைதான், ஏன்னா இறைவனை வணங்குகிறேன் நம்புகிறேன் சொல்லிட்டு பண்ற அக்கிரமங்களும் அநியாயங்களும் அராஜகங்களும் அயோக்கியத்தனங்களும் கொஞ்சம் நினைஞ்ச இல்ல, இதெல்லாம் நாத்திகர்கள் பண்றத, எவனாவது நாத்திகம் என் கோயில எடுத்திருக்கானு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வணக்கம் சென்னை, மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம். மீட் பண்றது குஜராத்தி யானம் ஒரே யாவரும் கேடி. என்ன சொன்னார் பாரதிய சொன்னார், செந்தமிழ்நாடு எண்ணம் போதி நிலை இம்பா தேனமந்து பாய் துக்காதி நிலை துறும் மனக்கரணை மதக்க கட்ட நை துறம் எழியும் என்ன தொத்த தொட்டக்கோ தொத்த தொட்டக்கோ தொத்த தொட்டோ மென்டல் காச்சர்ல நீ இதனால அசிக்க பசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறோம் கட்சியில இந்த அதுக்குதான் ட்ரை பண்றீங்க, நீ இவனோ புட்டுக்குள்ள பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான், எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டிருக்கீங்க, எல்லாரையும் என்ன பார்த்தா எப்படி இது எலகாரமா. எல்லா தாய் மாதிரி எங்க அம்மா எங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்க்கல, மாட்டுப்பாலையோ ஆட்டுப்பாலையோ கொடுத்து கூட வளர்க்கல, எங்க அம்மா எங்களை புளிப்பாடு கொடுத்து வளர்த்தாங்க, அந்த புலி என்ன வேகமோ என்ன விவேகமோ அதே வேகமோ விவேகமோ எங்களுக்குள்ளே இருக்கு, இந்த அகில உலகத்தையே ஆட்டி படைக்கிற பத்திரகாளி பிள்ளைங்களை எங்க வேகத்தை தாங்க மாட்டீங்க நாடாரலே. இப்ப ஒரு முஸ்லீம் கூட இந்தியாவில இல்ல, ஒரு கிறிஸ்டியன் கூட இந்தியாவில இல்ல, அப்ப நீயும் நானும் யாரு சொல்லு, இந்துதான், அதுல என்ன சந்தேகம், மண்ணாங்கட்டி நம்ம நாட்டுல உண்மையான ஹிந்து சொல்லிட்டு இருக்கான், யாரு யாரா அவங்கள நம்ம தொட முடியுமா, இல்ல அவங்க வீட்டுல தவிச்சவாக்கி தண்ணி தான் குடிக்க முடியுமா, முடியாதுரா சத்தியமா முடியாது. அப்போ முஸ்லீமும் கிறிஸ்டியனும் போயிட்டா நீ நானும் ஹிந்து இல்ல, பல்லன் பறையன் சக்கலியன் நாடான் தேவன், இப்படி ஏதாவது ஒரு ஜாதிக்கு சொந்தக்காரனாக்கி பார்ப்பனிய மறுபடியும் நம்மளை அறிமுகப்படுத்தி வச்சிடும். அப்படி வழங்கெடுக்கப்படுறதுக்கு துணையாட்டா இந்த மாதிரி கடவுள் என்ற கற்பனைகள் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திர சடங்கு எல்லாம் இருக்குது, அதை நாம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா போராடலாம். அதுல முக்கியமா திருக்குறள் என்று தமிழில் ஒரு நூல் இருக்கிறது, இந்த திருக்குறள் என்கிற நூலை எழுதினவர் ஒரு பிராமணர் அல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவர் பிராமணர் இல்ல, அவர் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் யாருக்கும் தெரியாது, சில பேர் அவர் ஜெயினர்னு சொல்றார், அங்க வந்து அதை எழுதினவர் வள்ளுவர் பேர் அவருக்கு, திருவள்ளுவர், அது வள்ளுவர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு தமிழ்ல, தே ஆர் லோபான் அந்த வேற கம்யூனிட்டி விட்டுருவோம், தே ஆர் லோபான் அந்த வேற கம்யூனிட்டி விட்டுருவோம். இவனை செருப்பு கழட்டி அழிக்கலாமா இல்லையா, செருப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல கவலைப்படாதீங்க, யாராவது பக்கத்துல இருந்தாக்கா கழட்டி தாராளமா இந்த மாதிரி ஆட்களை அடிக்கலாம். அதனால தமிழ்ல திருவள்ளுவர் என்ன எழுதினார், திருக்குறள், திருக்குறள் வந்து வேதத்துல சொன்னதெல்லாம் திருக்குறள் சொல்லியிருக்காங்கிறத முதல்ல கையெழுத்து போட்டு நான் அதை கம்பேர் பண்ணி இதை மெயினா என்னுடைய தொழிலாவே வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது நீங்களும் அதைத்தான் சொல்றேன்னு சொல்லணும், இல்ல நாங்களும் அதைத்தான் சொல்றேன்னு சொல்லணும், ரெண்டுல ஒண்ணு பண்ணணும், அவா சொல்றத நாம சொல்றோம்னு சொன்னாலும் தப்பு இல்ல, நாம சொல்றதுதான் அவா சொல்றோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல, திடீர்னு உங்களுக்கு திருக்குறள் இவ்வளவு பக்தி எங்கிருந்து வந்தது எனக்கு புரியல, எனக்கு யாராவது இந்த மேடையில பெரியார் போடுவதற்கு முன்பு திருக்குறள் மாநாடு உங்கள் ஆன்மீகவாதிகள் யாராவது போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மன்றத்தில் ஏச்சு போயிருந்தேன். அண்ணாமலை வகையராக்களோ நான் சீமான விட்டுருங்க அப்புறம் பேசிக்கலாம். அண்ணாமலை வகையராக்கள், நீங்கள் போடுகிற திருக்குறள் நாடகம் தமிழ்நாட்டு வாக்கு வங்கியை உருவாக்குவதை அல்லாமல் எந்த விதத்திலும் நீங்கள் தமிழுக்கு எதுவும் செய்ததில்லை. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் தீக்குறளை சென்றோதோம் என்று சங்கராச்சாரியால் திருக்குறளை படிக்காதே என்று சொன்னவர்கள் நீங்கள், திருக்குறளை தோளில் தூக்கி சுமந்தவர்கள் திராவிட இயக்க பொது உடைமை சார்ந்த நண்பர்கள் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் தலச்சம் பிள்ளை இல்லாம
எனக்கு வந்து மலேசியா போயிட்டு வந்தப்ப ஒரு திருவள்ளுவர் சில பெருசா கொடுத்தாங்க, அது வந்து ஒரு செம்மன் கலர். சில பேர் கருப்பு கலர்ல தருவாங்க, சில பேர் வந்துட்டு கோல்டன் கலர்ல தருவாங்க, சில பேர் வந்து அது என்ன கலர்னே தெரியாது மல்டி கலர்ல ஒரு திருவள்ளுவர் சில தருவாங்க. அப்ப காவியும் ஒரு கலர் தானே, காவி கலர்ல கொடுக்க கூடாதா? திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நமக்கு எப்படி தெரியும்? கற்பனை தானே, கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாம், எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், காவி நிறத்தில் மட்டும் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அதான் கேள்வி. கருப்பாகவும் கோல்டனாகவும் செம்மனாகவும் இருக்கிற வரைக்கும் அவர் எங்கள் வள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். காவி நிறத்தை நீங்கள் பூசினால் ஐயன் திருவள்ளுவரை ஐயர் திருவள்ளுவராக மாற்றி விடுவீர்கள். அதனால் எங்களுக்கு காவி நிறத்தில் திருவள்ளுவர் வேண்டாம். இவ்வளவுதான் செய்தி. இதெல்லாம் தாண்டி வேறு நிறங்களில் இருக்கிற போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், உங்கள் காவி நிறத்தில் மாற்றினால் சனாதனத்தின் பக்கம் நாள் வர்ணத்தை கொண்டு வருவ, அதனால எங்களுக்கு காவி நிறத்தில் வேண்டாம். அப்ப இங்க கிண்டியில உட்காந்து சண்டித்தனம் பண்றவங்களுக்குலாம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்ணிக்கிட்டே கெட, ஆனா ஒரு நாள் மக்கள் எல்லோரும் எழுந்தார்கள் என்றால் உங்கள் நிலை என்னவாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். கிண்டி சண்டி தலைப்பே அவசியமா புத்தகத்தை வாங்கிட்டு போய் வாசிங்க. அதுல சொல்றாரு, மது கஞ்சா போதைகளையும் அதை பரப்பும் சண்டியர்களையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் யோசிச்சுப்பாங்களாம். இந்த ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த புகை பிடிப்பது மது அருந்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கணும், புகை பிடிப்பது மது அருந்துவது ஃபாசிசத்தோடு சவகாசம் வைத்திருப்பது பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பது அனைத்துமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. ஆமாமா, நீங்க நாங்க தேதி இடத்தையும் குறிச்சோம், காணும் பொங்கல் ஆகிய இன்னைக்குதான் வந்து போட்டி நடைபெறதா இருந்துச்சு. காலையில இருந்து உங்ககிட்ட இருந்து பதில் வரும் நாங்க எதிர்பார்த்தா எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா போட்டியாளரான என்னுடைய கணவர் பூவை கணேசன் வந்து போட்டிக்கு வந்து தயாரா இருக்கிறாரு. பெண் தானே அலட்சியமான வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்க, ஆனா இது போலலாம் வந்து நடக்கணும் நீங்க எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு பெண்கள் எதுக்கும் துணிஞ்சவங்க, இதுக்கப்புறமாவது நீங்க அனாவசியமான வார்த்தைகளை விடுறதை விட்டுட்டு தலைமை வேற எங்கடா வரணும் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, நம்மளுடைய நாம் தம்பிகள் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்றால், அன்று நானும் அண்ணனும் அந்த ஊருக்கு செல்லும் போது அந்த பேருந்தின் அந்த சென்னல் வழியாக ஒரு சிறுவன் எட்டி பார்த்து அப்படி என்று சொல்லும் அளவிற்கு நம்மளுடைய கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பெருமையாகவும் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் சொல்லிக் கொள்கிறேன். பயிற்சிகரப்பே இப்பதான் எட்டாவது படிக்கிறான்னா 18 வயசாக 10 வருஷம் ஆயிரும் முறையே. அப்புறம் அவன் அதுக்குள்ள உஷாராயிருவானே, வேற கட்சி கூட்டு போட்டுருவானே, நமக்கு ஏவட்ட போறான். கூட தெரியாம பேசியிருக்கேன், பேசு. மேல தெருக்கு தெரு சேட்டை கட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான், போன பொதுல விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். எனக்கு வந்துட்டு அந்த பிஜேபியோட வண்ணம், பிஜேபி கலவர் வந்து பிஜேபி கலவர் வந்து என்ன பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வந்து காவி பூச மாதிரி என்னையும் பூச பாக்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டாரு, நானும் மாட்டமா. மண்டல மட்டும் அடிச்சு சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.